ஜூலை 22, 2019 சந்திரயான் 2 நிலவினுடைய தென் துருவத்துக்கு இந்தியா ஒரு விண்கலத்தை அனுப்புது. அதில் ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர் இருக்குது அப்படிங்கிற செய்தி உலகம் முழுவதும் காட்டுத்தீ மாதிரி பரவுது. ஆனால் எதிர்பாராவிதமாக 2.1 கிலோமீட்டர் தூரத்தில் நம்முடைய லேண்டர் அதனுடைய பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கும்போது அதனுடைய கம்யூனிகேஷன் கட் ஆகுது. ஆனால் ஆர்பிட்டர் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. ஸோ சந்திரயான் 2 ஆர்பிட்டர் கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக அதனுடைய வேலையை சரியாக சூப்பராக செஞ்சுட்டு இருக்கிற அந்த ஆர்பிட்டர் இப்போ சந்திரயான் 3 கூட, அதாவது சந்திரயான் 3 விக்ரம் லேண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்கு. வெல்கம் படி அப்படிங்கிறதான் கம்யூனிகேஷன் மெசேஜ். 2-way கம்யூனிகேஷனை ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ சந்திரயான் 3 லேண்டரும் சந்திரயான் 2 ஆர்பிட்டரும் இப்போது கம்யூனிகேட் செய்து அதன் வழியாக நிறைய மெசேஜஸ் தரையிறங்குவதற்கான இல்லை ரிசர்ச்சுக்கான நிறைய மெசேஜஸ் அப்படிங்கிறது நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான இன்ஃபர்மேஷனை நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் கொடுத்திருக்கிறார்கள். ஆல்ரெடி சந்திரயான் 3 ஆர்பிட்டர் இல்லை, ப்ரொபல்ஷன் சிஸ்டம் மட்டும்தான் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் நாமெல்லாம் இப்படி சந்திரயான் 3 வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் போன்ற ஆட்கள் அதை கேலி சித்திரமாக மாற்றுறாங்களே, எவ்வளவு வழி நிறைந்த உண்மை தெரியுமா? லூனா 25 ரஷ்யாவினுடைய நிலவு பயணம் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு பிறகு எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு முக்கியமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஃபெயில் ஆயிடுச்சு. நிலவில் மோதிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி ரோஸ்கோஸ்மோஸ் அந்த செய்தியை அறிவிக்கும் போது 140 கோடி மனிதர்களுடைய இதயம் நொறுங்கிவிட்டது. ரஷ்யா நீ பயப்படாத, உன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்த்து செல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம நாட்டில் சந்திரயான் 3 தோல்வி அடைய வேண்டும், விக்ரம் லேண்டர் போய் புகைப்படம் எடுக்கிறது இதுதான் அப்படின்னு ஒரு டீ மாஸ்டருக்கு புகைப்படலாம் போட்டு இந்த பிரகாஷ்ராஜ் மாதிரியான ஆட்கள் இந்தியாவின் மீது வெறுப்பை வன்மத்தை உமிழ்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய எதிர்ப்பு பிஜேபி மோடியாக இருந்தால் அவங்களோடய வச்சுக்கணும். பல வருட கனவுங்க யாருமே செய்ய முடியாததை நம்முடைய விஞ்ஞானிகள் செய்ய போறாங்க. நம்முடைய தலைமுறையினர் இதனால மிகப்பெரிய அளவில் நன்மை பயக்கும். அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை இவ்வளோ கொச்சைப்படுத்த வேண்டாம். இவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி யாரும் கொடுக்காமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால தான் இவங்களுடைய இந்த மாதிரியான அரசியல் நையாண்டிகள், அதுவும் நம்முடைய தலைமுறைக்கு நம்முடைய எதிர்காலத்துக்கு தேவையான விஷயத்தில் இப்படிலாம் மூக்க நுழைப்பதை நிறுத்திக் கொள்வார்கள். ஆனால் இந்த பதிவு இவங்களுக்கான பதிவுலாம், இவங்களை பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டிய தருணம் கிடையாது. ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட காய் நகரத்தில் என்ன, 2026-2030 ரஷ்யா இதே ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் என்னெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். லூனா 25 சந்திரயான் 3 அப்படிலாம் சொல்லும்போது இது ஒரு அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி லைஃபும் ஒரு அன்சர்டனிட்டி தான். ஸோ நாம் இல்லாமல் நம்முடைய குடும்பம் எப்படி வாழும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி நம்ம மனசில் இருக்கலாம். நாம் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கு எத்தனை ரூபாய் தேவைப்படுமோ ஒரு சின்னதாக கால்குலேட் பண்ணி அதை ஒரு டேர்ம் இன்சூரன்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது 3 டைப் இருக்குங்க. ஒன்று ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம், இன்னொன்று 100% ரீஃபண்ட், அடுத்ததாக பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ். 10 வருஷத்துக்கு போடுறீங்க, 15 வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பியூர் டேர்ம் இன்சூரன்ஸில் திருப்பி எதுவுமே கிடைக்காது 15 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா. ஆனால் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படி கிடையாது, 20 வருடத்துக்கு பிறகும் உங்களுக்கு அந்த நீங்கள் கொடுத்த பணமும் கிடைக்கும், அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் லாபமும் கிடைக்கும். 100% ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் கொடுத்த ப்ரீமியம் எவ்வளவோ அது மட்டும் திரும்ப கிடைக்கும். ஆனால் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியத்துக்கும் 100% ரீஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, 100% ரீஃபண்டில் உங்களுக்கு அந்த ப்ரீமியம் தொகை ரொம்ப கம்மியாக இருக்கும். நார்மலாக 500 ரூபாய் நீங்கள் ப்ரீமியம் கட்டுறீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியத்துக்கு 1000 ரூபாய் கட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரியான டேர்ம் இன்சூரன்ஸில் ஆட் ஆன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸ் இருக்குது, இல்லை டெத் பெனிஃபிட் ரைடர் இருக்குது, இல்லை இன்கம் பெனிஃபிட் ரைடர்ஸ் இருக்குது. இதே மாதிரி பல ரைடர்ஸும் இருக்குது, அதே மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ 20க்கும் அதிகமான இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள்லேருந்து எந்த இன்சூரன்ஸை எடுக்கலாம், அது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரியான இன்சூரன்ஸ் நமக்கு தகுந்தது, இதெல்லாம் கேள்வி கேட்பதற்கு, இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். பாலிசி பசாரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை கேட்டு விசாரித்து உங்களுக்கு தேவையான டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்கலாம். 24 மணி நேரமும் கிளைம் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. 59 கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படிங்கிறது இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்களே கவர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் 10% ஆன்லைன் டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. கீழே இருக்கக்கூடிய ஈஸியான லிங்கை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான அந்த கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சந்திரயான் 3 அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நம்முடைய பிரேயர்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கு. எவ்வளவுதான் எதிரிகளும் துரோகிகளும் நம்ம வீழ வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது அதை விட கூடுதலான பவர் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். இந்த சந்திரயான் 3 முதல்ல 5:40 தரையிறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விஞ்ஞானிகள். இல்லப்பா, 6:04 சந்திரயான் 3 கரெக்டா நிலவினுடைய தென் துருவத்தில் சாஃப்ட் லேண்டிங் செய்யும் அப்படின்னு சொல்ற ஒரு அப்டேட்டை இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய லேண்டர்னுடைய ஹசார்ட் டிடெக்ஷன் அண்ட் அவாய்டன்ஸ் கேமரா,
அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது தரையிறங்கக்கூடிய பகுதிகளில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, தடைகள் ஏதாவது இருக்கா, அதை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேமரா அதனுடைய புகைப்படத்தையும் வீடியோவையும் எடுத்து நமக்கு அனுப்பியிருக்கு. அந்த புகைப்படத்தை நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் நமக்காக பகிர்ந்திருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு தான். ஆனால் இந்த 23ஆம் தேதி 6:04 வர கொஞ்சம் திக் திக் நிமிடங்கள் தான். காரணம், அதுக்கு பின்னாடி அவ்வளவு உழைப்புகள் இருக்குது, அவ்வளவு ரிஸ்க்கும் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, அப்போ ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்க? அவ்வளோதான், Luna 25 முடிஞ்சிருச்சு, இனி ரஷ்யாவினுடைய ஸ்பேஸ் கனவு அப்படிங்கிறது முழுமையாக முடங்கி விட்டதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ரஷ்யாவுக்கு தோல்விகள் அப்படிங்கிறதுலாம் எப்போதுமே இருக்கிற ஒரு விஷயம்தான். அதுலேருந்து அவங்க வெற்றி பெறுவார்கள். சொல்லப்போனால் Luna 26 அப்படிங்கிறத அவங்க தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். Luna 27 அப்படிங்கிறதையும் அவங்க தயார்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். ரோஸ்கோஸ்மோஸ் இந்த அறிவிப்பை கொடுத்த உடனே இந்தியாவினுடைய இஸ்ரோ விஞ்ஞானிகளும் அவங்களுடைய வருத்தத்தை தெரிவித்திருப்பார்கள். ஆனால் இந்தியா மற்றும் ரஷ்யா கண்டிப்பாக நட்பு நாடுகள். ஆனால் இந்த நட்பு நாடுகள் இப்போ எதை பகிர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால், எப்படி இந்த Luna 25 அப்படிங்கிறது நிலவில் மோதியது அந்த டேட்டாவை இஸ்ரோவுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா அந்த டேட்டா இருந்தால் மட்டும்தான் அதே மாதிரியான இஷ்யூ நமக்கு இருக்கா, அதுலேருந்து நாம் எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்முடைய விஞ்ஞானிகளும் படிப்பார்கள். இது இன்றைக்கி நேற்று மட்டும் கிடையாதுங்க. ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டிடமும் அவங்களுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்குது. இப்போ யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்குது, நாசா இருக்குது, இஸ்ரோ இருக்குது, ரோஸ்கோஸ்மோசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்களுடைய ரிசர்ச்சை வேணால் தனித்தனியாக செய்வாங்க, ஆனால் அங்கே ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புனால இன்னொரு நாடும் பாதிக்கப்படலாம். இன்னொரு நாட்டினுடைய பல வருட கனவு அப்படிங்கிறது அந்த ஒரு செகண்டில் அப்படியே காணாமல் போயிடலாம். ஸோ அந்த பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத இவங்க என்ன செய்வாங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக சில பாதிப்புகளை சொல்லிக் கொடுப்பாங்க. இதுதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் இருந்தால் மட்டும்தான் எதிர்காலத்துக்கு தேவையான பல மிஷின்ஸையும் பல நாடுகளால் செய்ய முடியும். ஒரு நாடு அங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன கனிம வளங்கள் இருக்குது, தண்ணீர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ண வேண்டியது அவங்களுடைய பொறுப்பாக இருந்தாலும், நம்முடைய லேண்டர் இருக்குது இல்லாட்டி இதை சாஃப்ட் லேண்டிங் பண்ணும்போது அதனுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ் இதெல்லாம் பற்றி காமனாக இருக்கக்கூடிய டேட்டாவை பல நாடுகளுக்கும் பகிர்ந்திருப்பார்கள் என்று நம்புவோம். ஆனால் 2026 ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்கன்னா, அவங்களுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்க போகிறாங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இவங்களுடைய கூட்டு முயற்சியில் உருவானதும் இவங்க இரண்டு பேரும் தான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்முடைய வான்பரப்பில் நிற்பதற்கான காரணமும் கூட. அங்கே ரஷ்யாவின் வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை கீழே விழாமல் அதே இடத்துல நிற்க வைப்பது. அமெரிக்காவினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துவது, அவ்வளோதான். இதில் ரஷ்யா வெளியேற போகிறாங்க. 2024 இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் வெளியேறுகிறோம். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர் வருது. அந்த டைமில் ரஷ்யாவுக்கு எதிராக பல நாடுகள் ஒன்றிணைகிறார்கள். ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது போடப்படுது. இது எல்லாமே ரஷ்யாவுக்கு பெரும் கோபம். அப்போவே சொல்லிட்டாங்க, நாங்கள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியேறுகிறோம், 2024 நாங்கள் வெளியேறி விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு நாசா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வெளியேறுவது எங்களுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமான நிலைமை தான், இதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க, இந்த ஒரு தாட்டை மட்டும் ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரஷ்யாவினுடைய அந்த பங்கு ரொம்ப அபரிவிதமானது. ஸோ ரஷ்யாவுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நாசா அப்படின்னு சொல்லிட்டு வரார் எலன் மஸ்க் அவர்கள். இதையெல்லாம் நம்ம 1-2 பதிவுகளில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வெளியேறக்கூடிய ரஷ்யா அடுத்ததாக என்ன செய்வாங்க, அவங்களுக்கான ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்க போகிறாங்க. இது இரண்டு ஃபேஸ் அப்படிங்கிறத இப்போ ரஷ்யா அறிவித்திருக்கிறது. 2026 முதல் ஃபேஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் செய்யப்படும். 2030 செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் செய்யப்படும். அப்போ 2026 ஃபர்ஸ்ட் ஃபேஸில் கோர் மொடியூல், சப்ளை ஷிப், நியூ டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிறத அவங்க பில்ட் பண்ணுவாங்க. அப்போ கோர் மொடியூல் 2026 ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே ரஷ்யா பில்ட் பண்ணி அடுத்த மொடியூல் அப்படிங்கிறது செகண்ட் ஃபேஸுக்காக மாற்றி வைக்கப்படுகிறது. இந்த செகண்ட் ஃபேஸில் தான் 2 சப்ஸ்டான்ஷியல் மொடியூல்ஸ் அப்படிங்கிறது ஆட் செய்யப்படும் இந்த ரோஸ் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே. ஸோ இந்த ரோஸ் அப்படிங்கிற ரஷ்யா ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்ஸ் அது ஆப்ரேட் பண்ண தொடங்கும் போது அங்கே இருந்து காஸ்மிக் ரே ஃபிசிக்ஸ், ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஸ்பேஸ் மெட்டீரியல் சயின்ஸ் இன்க்ளூடிங் நானோ டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரஷ்யா அவங்களுடைய விஞ்ஞானிகளை வைத்து மிகப்பெரிய அளவில் ரிசர்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பை வெளியில் விட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2024 பிறகு கொஞ்சமாக ஆட்டம் காண்பிக்கும். அந்த நேரம் 2024 இதை டிஸ்மேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையிலையும் நாசா இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ கூடிய சீக்கிரமே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றி அங்கே மனிதர்களை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சுற்றுலா தலமாக மாற்றி அதில் வழியாக காசு சம்பாதிச்சுட்டு அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும்போது சீனா என்ன செஞ்சிட்ருக்காங்க, அப்போது வேறு எந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனும் இருக்காது, ஒரு பெர்மனண்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷனாக அது சீனாவினுடையதாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சீனாவும் ஒரு கணக்கு போட்டு அவங்களுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷனை பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக ரஷ்யாவும் அவங்களுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கான அடித்தளத்தை 2026 அமைக்க தொடங்குவார்கள்.
இந்தியாவுக்கும் இதே கனவு இருக்கிறது. இந்தியாவும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை சீக்கிரமாக விண்ணில் நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்முடைய விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஸோ லூனா 25 அப்படிங்கிறது ஒரு 50 வருட கனவு. கரெக்டாக 1978 வெர்டன்ஸ்கி இன்ஸ்டியூட் ஆஃப் ஜியோ கெமிஸ்ட்ரி அண்ட் அனல்டிக் கெமிஸ்ட்ரி அங்கே நிறைய சயின்டிஸ்ட் சேர்ந்து ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த பேப்பரில் என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூனா 24 எடுத்துகிட்டு வர்ற சாம்பிளை வச்சு அங்கே நீர் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். சப்போஸ் லூனா 24 ஃபெயில் ஆனாலும், அந்த ரிசர்ச்சில் ஃபெயில் ஆனாலும், லூனா 25 வழியாக நம்மளால் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தான் அந்த சயின்டிஸ்ட் அவங்களுடைய பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1978 ரஷ்யா நிலவில் நீர் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியான ரிசர்ச் செஞ்சிட்ருக்காங்க. இதுதான் தென் துருவத்துக்கு ரஷ்யாவானாலும் சரி இந்தியாவானாலும் சரி அவங்களுடைய விண்கலத்தை அனுப்புவதற்கான காரணம். ஏன்னா அங்கே சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது அறவே கிடையாது. அப்படி சூரிய வெளிச்சம் இல்லாத அந்த ஏரியாவில் நீர் அப்படிங்கிறது ஃப்ரீஸ் ஆகி அங்கே இருக்கலாம். ஸோ அந்த சாயில் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம்னா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய பல மெட்டீரியல்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, அங்கே நீராதாரம் இருக்கிறதா, இல்லை ஏதாவது உயிரினங்களுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, இது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் தென் துருவம் அப்படிங்கிறது என்ன ஒரு பெரிய டார்கெட்டாக பார்க்கப்படுகிறது. அங்கே நம்ம சாஃப்ட் லேண்டிங் செய்வது அப்படிங்கிறதும் ரொம்ப ரிஸ்கான விஷயம் என்பதற்கான காரணம் அங்கே சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறதும், கரடுமுரடான பாதைகள், அங்கே இருக்கக்கூடிய பள்ளம் அப்படிங்கிறத கணிக்க முடியாத அந்த சர்ஃபஸ், இது எல்லாம் சேர்ந்து தான் அதை கொஞ்சம் ரிஸ்கி ஃபேக்டராக மாற்றிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக சந்திரயான் 2, சந்திரயான் 3, அதில் சந்திரயான் 3 மேலே நம்ம ரொம்ப பெரிய அளவில் மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறோம். லூனா 25 ஃபெயிலியர் ஆனாலும், லூனா 26 முதல் ரோஸ் அப்படிங்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன் வழியாகவும் ரஷ்யா அவங்களுடைய சாதனைகளை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நாம் நம்பலாம். ஓவராலாக சந்திரயான் 3 இப்போதைய அப்டேட், ரஷ்யாவினுடைய எதிர்கால திட்டம், இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான லிங்க் கீழே இருக்குது, சொடுக்கி உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு தகுந்த ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன, எப்படி அதை எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.